நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகுதி 20 இந்த பதிவில் பார்ப்போம். ஊருக்கு தெக்க ரொம்ப தூரம் கம்மாக்கரை, இருட்டு வேற, பாதையும் சிக்கலான பாதை. கையில் ஒரு லாந்தரையும் பிடிச்சி விசுக்கு விசுக்குன்னு நடந்தாக பேயத்தேவரும் தங்கையாவும். நெஞ்சில் அடித்து ஆளை பின்னுக்கு தள்ளுது பேய்காத்து. வெரசா நடப்பா, வெள்ளாவில வெந்துடப்போகுது. பேயத்தேவருக்கு கோட்டி கீட்டி பிடிச்சிருச்சோன்னு சந்தேகப்பட்டான் தங்கையா. இதுவரைக்கும் சீலையை துவைக்கலைங்கிறதுக்காகத்தான் ஊருக்குள்ளே அவனை துவைச்சி காய போட்டிருக்காங்களே தவிர, துவைக்கிற சீலைக்காக வசவு பெற்று நிற்கிறது அவன் வாழ்க்கையிலேயே இப்பத்தான். கம்மாக்கரைக்கு வலுவாக இருக்கட்டும்னு நட்டு வச்ச சீம கருவேல மரங்க பொசு பொசுன்னு வளர்ந்து பொத்தி மறைச்சிருச்சுக பாதையெல்லாம். சீ விலகு கழுத என்று திட்டியும் விலகாத சீம கருவேலம் புதர்களை என்னமோ கனகாம்பரம் செடிகளை விளக்கிட்டு போகிற தோட்டக்கார மாதிரி ரெண்டு கையிலையும் சரு புருன்னு தள்ளிக்கிட்டு பேயத்தேவர் தவறாரு தாண்டாரு. குதிகாலில் குத்துற முள்ளை ஒடிச்செறிஞ்சிக்கிட்டே ஓடுறாரு. தடுமாறிய தங்கையா அவர் வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இழுபட்டான். இந்த ஆளு கூட நான் சரிசமமாக ஓடியாரணும்னா நான் கழுத வளர்த்துருக்கப்படாது, குதிரை வளர்த்துருக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி காக்கொளமாக கடந்த காலம். உள்கம்மாயில் கக்கம்பாறை மேட்டில் வெள்ளாவி வைத்திருந்தான் தங்கையா. இவர்கள் சென்று சேர்ந்தபோது அணைஞ்சு போனாலும் கணிஞ்சு கனகன வென்றிருந்தது அடுப்பு. மொடாவில் அடிதண்ணி வரைக்கும் கொதிச்சு வத்தி போக வெள்ளாவி துணிகளில் ஆவி வெளியேறி கொண்டிருந்தது. தங்கையா லாந்தரை தூக்கி பிடிச்சு வெள்ளாவி துணிகளை பார்த்த பேயத்தேவர் மிரண்டுதான் போனார். துணின்னா துணி, ஊறுபட்ட துணி. பங்குனி திருவிழாவுக்கு புது துணி எடுத்தவங்க போன வருஷம் எடுத்த துணியை இந்த வருஷம் மொத்தமாக துவைக்க போட்டுட்டாக போல இருக்கு. யாத்தே இந்த அழுக்குக்குள்ளையா அடைஞ்சு போச்சு என் அழகம்மா சீலை. வெள்ளாவியில் சேர்ந்து வெந்தது பேயத்தேவர் மனசும். எப்பா தங்கையா, இதில் ஆத்தா சீலையை எடுத்து கொடுத்துருப்பா. அந்த சீலைக்குள்ளே இருக்குடா சாமி என் ஜீவியம். காற்றில் ஆடிய லாந்தரை ஆடாமலும் அணையாமலும் காய்ந்து செய்த தங்கையா தன் தாடையில் முளைத்தும் முளையாதிருந்த ஒரு வார தாடியை சுரண்டி சொரிந்தான். இதில் அது எதிர்ந்து காம்பேன், எப்படித்தான் காம்பேன்? மூஞ்சில வெளிச்சம் விழுந்த பாகத்திலிருந்து அவன் தயக்கத்தை புரிந்து கொண்ட பேயத்தேவர், ஏழை ஐயா, என் பொண்டாட்டி சீலை எனக்கு தெரியாதா? களைச்சி போடு வெள்ளாவிய, திரும்பவும் சுற்றி தாரது என் பொறுப்பு. துவக்கல்லின் மீது லாந்தரை வைத்துவிட்டு முகச்சி பண்ணி பார்ப்போம் என்றான் தங்கையா. என்னமோ மல்லு கட்ட போகிறவ மாதிரி வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு மொடாவுக்கு வெளியே இறக்கி வச்ச துணிகளை உருவுறான் உருவுறான் உருவிக்கிட்டே இருக்கான். நூல் சீலை, வாயல் சீலை, கண்டாங்கி சீலை, சுங்கிடி சீலை, வேட்டி துண்டு, ஜமுக்காலம், போர்வை, பாவாடை துணி, லவுக்க துணி, நண்டாஞ்சுண்டான் போடுற சட்டை துணி, பொட்டு துணி எல்லாம் உருவ உருவ வந்துக்கிட்டே இருக்கு. துச்சாதனன் இழுத்த திரௌபதி சீலை கணக்கா. துவக்கலில் இருந்த லாந்தரை தூக்கி பிடித்து கொண்டு அடுத்த சீலையாகத்தான் இருக்கும், இல்லை அதுக்கு அடுத்த சீலையாக இருக்கும் என்று ஆவலாதியில் தவித்து இருதயம் கண்ணில் ஏறி துடிதுடிக்க நின்றார் பேயத்தேவர். வெள்ளாவி பிரித்து பிரித்து தவித்து போன தங்கையா ஆத்தா சீலை என்ன நேரம் என்று கேட்டு நிறுத்தினான். பச்சை சீலை 10-15 வந்திருக்கப்பா. இதில் குறி கண்டு தான் சொல்ல முடியுமே தவிர நிறங்கண்டு சொல்ல முடியாதுப்பா. அவன் சொன்னது நியாயமான பேச்சு. பச்சையும் சிவப்பையும் விட்டால் பட்டிக்காட்டில் வேற கலர் ஏது? காட்டுக்குள்ளே 3 மைல் தூரத்தில் களையெடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த இருக்கு ஆளுன்னு அடையாளம் சொல்கிறது பச்சையும் சிவப்பும் தான். 10 பத்தாததுக்கு மஞ்சள் கலரு. அதுவும் இல்லாமல் கண்ணை எரிக்கிற கலரில் கட்டினா தான் கட்டின மாதிரி இருக்கும் பொம்பளைகளுக்கு. இதில் பச்சை சீலை 15, சிவப்பு சீலை 20 வெள்ளாவிக்கு வர்றது ஆச்சரியம் இல்லை. துவச்சி புழிஞ்சு காய போட்டாலே இது இன்னாருதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதில் வெள்ளாவி சீலையில் எங்கிட்டு விலாசம் பார்க்கறது? தங்கையாவுக்கு எழுத படிக்க தெரியாதே தவிர குறி போடுறதுல மண்ணே. பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறது அப்பன் ஆத்தான்னா உருப்படிகளுக்கு பேர் வைக்கிறது அவன்தான். சாயம் போய் துணி சல்லி சல்லியாக ஆனால் கூட அவன் போட்ட அடையாளம் அழியறதில்ல. 5-6 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஆளை தலையை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு முண்டத்தை கம்மாயில் எரிஞ்சிட்டு போயிட்டாங்க.
போனா அழுகி ஊறி அடையாளம் தெரியாம போனப்ப சட்டையில தங்கையா போட்டிருந்த குறிய வச்சுதான் காணாம போனது கணக்கு புள்ள மகன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு அடையாளம் தங்கையா பார்த்து போடுறதுதான். செங்கோட்டையை எடுத்து சுரீர்னு ஊசிய சொருகுனா கரேர்னு பால் வரும். அந்த பாலை தொட்டு துணியில ஒரு ஓரத்துல குறி போட்டான்னா அடுத்த ஜெம்மத்துக்கும் அழியாதுல்ல. ஆனா அவன்னா ஈனா ஈயன்னாவெல்லாம் தெரியாது அவனுக்கு. தெரிஞ்சாலும் அதை எழுதி முடிக்கிறது இம்ச. இவன் குறியெல்லாம் வேற. இப்படி ஆளாளு வீட்டு துணிகளுக்கெல்லாம் அவன்தான் பேர் வைப்பான். ஊர் சீலையெல்லாம் அவனுக்கு தெரச்சீலை. அவன்தான் சித்திரக்காரன் என்ற அடையாளத்தை பேயத்தேவர் குடும்பத்துக்கும் தங்கையா வழி வழியா வைத்து வரும் அடையாளம். எப்பே விடியவும் நான் குறி பார்த்து எடுத்து கொடுத்துடட்டுமா என்றான் தங்கையா தயக்கத்தோடு. அடே ஐயா, நீ கண்ணால மட்டும் பாப்படா, நான் கண்ணு மூக்கு வரல மூணையும் பாப்பேண்டா. எடுத்துக்கிட்டே இரு, நான் சொல்றேன் என்றார் பேயத்தேவர் உறுதியாகவும் கெஞ்சலாகவும். சூடேறிய வெள்ளாவி சுட்டது. சலிக்காமல் களைக்காமல் பிரித்து கொண்டே வந்த தங்கையா, இந்தா இதானப்பா என்று ஒரு பச்சை சேலையை உருவினான். இல்லப்பா, அது இல்லப்பா என்றார் பேயத்தேவர் லாந்தரின் வயசான வெளிச்சத்தில். அவரை நம்பாமல் பரபரவென்று சேலை பிரித்து ஒரு ஓரத்தில் குறிப்பார்த்த தங்கையா அதில் அடையாளம் இருக்க கண்டு, ஆமா இது பூச்சி கவுண்டர் வீட்டு சீல என்று பேயத்தேவரை ஆச்சரியமாக பார்த்தான். விடிய விடிய வெள்ளாவியில கமழ வேண்டிய துணிகளில் பாதி தரையில் கிடக்க இன்னும் தீவிரமாய் துணி பிரிக்கத் தொடங்கினான் தங்கையா. மிச்ச துணிகளையும் களைத்து போட்டு அவன் களைத்த போது, அந்தா அந்தா அதேதான் லாந்தரோடு கூத்தாடினார் பேயத்தேவர். அவர் அடையாளம் காட்டிய சேலையை மரியாதையா எடுத்து ஓரம் பிரித்து அடையாளம் பார்க்க அடையாளம் கண்டு, ஆமா ஆமாமா என்று ஆச்சரியப்பட்ட தங்கையா, பள்ளிக்கூடத்தில் 1000 பிள்ளைக படித்தாலும் பெத்தவளுக்கு தெரியாதா பிள்ளையோட அடையாளம் என்று பேயத்தேவரின் பெருமை பேசி அவர் கையிலேயே சுருட்டி கொடுத்தான் அழகம்மா சேலையை. லாந்தரை கீழே வச்சுட்டு சீலையை கையில் வாங்கின பேயத்தேவர் கண்ணில் இருந்து வெள்ளாவி சீலையில் விழுந்தது 2 சொட்டு நீர். சீலை சுட்டது, மனசு குளிர்ந்தது. எரிஞ்சு போனவை எந்திரிச்சு வந்து கையில் சேர்ந்த கனத்த மாதிரி இருந்தது. லேசா குனிஞ்சு மூஞ்சியில் சேலையை புதைச்சு மோந்து மோந்து பார்த்தார். இருக்கப்பா இருக்கு, அது எங்கே போகும்? வெள்ளாவி சீலையின் ஓர்மன் வாசனைக்கு கீழே சின்னதாய் சன்னமாய் உரிமைக்காரன் மட்டும் உணர்வதாய் 45 வருஷமாய் நாசியில் படர்ந்திருக்கும் அனுபவமாய் புடவையில் வெந்து போகாத ஆன்மாவின் அடிமடிப்பில் இன்னும் ஒட்டியிருந்தது அழகம்மாவின் அந்த வாசம். துவச்சா அழுக்கு போயிருக்கும், அழுக்கோடு சேர்ந்து அதுவும் போயிருக்கும்ல, இன்னும் இருக்காடா ஆத்தா இதுக்குள்ள என்று உள்கூடு உருகியவர் ஒரு பூமாலையை பதமாக எடுத்து பத்திரம் செய்வது மாதிரி துவைக்கல்லில் சேலையை பொத்துநாப்புல வைத்துவிட்டு உருவிய வெள்ளாவி துணிகளை திரும்பவும் மொடாவில் சுற்றி வைக்க கூடமாட ஒத்தாசை பண்ணினார். நல்லா இருப்பா என்று வாழ்த்தினார். தலைக்கு வச்சு படுத்தபோது வழக்கமான வாசனையோடு வெள்ளாவி சீலையின் வெதுவெதுப்பும் ஒரு இதமாக இருந்தது. ஊருக்குள்ள திருவிழா, கொட்டுச்சத்தம் கொலவச்சத்தம் கும்மாளந்தான். அழகம்மா இல்லாத மொதல் திருவிழா. அவ இல்லாமல் பொழப்பு ஏது, பொங்கல் ஏது, மாவளுக்கு எடுத்து வீடு சேர்ந்து மொத மாவை ஒரு ஓரமாக பிச்சு கொடுப்பாளே, அதை நினைக்கவும் அவர் நாக்கு ஏங்குச்சு. வாய்க்குள்ள அக்கம் பக்கமெல்லாம் எச்சி ஊறி எட்டி பார்த்துச்சு. ஏ சும்மா கட கழுத என்று நாக்கை ஒரு அமட்டு அமட்டி அடக்கிவிட்டு தூக்கத்துக்குள் தம்மை நுழைக்க பார்த்தார். அதுக்கு பிறகு எவ்வளவு நேரம் கண்ணீர் வந்துச்சுன்னு தெரியாது. எப்போ தூக்கம் வந்துச்சுன்னும் தெரியாது. விளைஞ்ச வெள்ளாமைய வேடிக்கை பார்க்கறத விட விதைச்சவனுக்கு வேற என்ன சுகம்? ஆள் செத்தா வெள்ளாம நல்லா விளையும், வெள்ளாம நல்லா விளைஞ்சா ஆள் செத்தாலும் சாகும்னு சொல்லுவாங்க ஊரில். அழகம்மா செத்ததாலையோ என்னவோ அந்த வருஷம் வெள்ளாம பெரும்போடு போட்டிருந்தது பேயத்தேவருக்கு. கரட்டு காட்டில் சாமையும் சோளமும் கம்பும் சும்மா சடசடையாக பிடிச்சி நின்னுதுக. புள்ளத்தாச்சி புள்ளைக்கு பால் ஊட்டுற மாதிரி எப்பப்போ மழை பெய்யணுமோ அப்பப்போ மழை பொசுக்குன்னு பேஞ்சிட்டு விசுக்குன்னு போயிருது. குமரி புள்ள கோலாட்டம் ஆடுற மாதிரி விளைஞ்சு நிற்கிற வெள்ளாம காட்டுக்குள்ள நுழைஞ்ச யானை நின்னாலும் தெரியாத இடத்துல நின்று அழகு பார்ப்பாரு பேயத்தேவர்.
கம்பங்கதரும் சோளக்கருதும் பால் கட்டும் போது ஒரு வாசனை வரும். அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் பேயத்தேவருக்கு. நடுக்காட்டில் நின்று அந்த வாசனையை ரொம்ப நேரம் உள்ளே இழுத்து தம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விடுவார் பேயத்தேவர். இருதயம் ஈரக்கொள்ள வரைக்கும் அந்த பால் கட்டுற வாசம் பரவணுமாம். அம்பிட்டு ஆசை. வெள்ளாம காட்டு மேட்டில் உச்சிக்கரட்டு பாறையில் பொத்தக்கள்ளி சாஞ்சு வளைஞ்சு குனிஞ்சு கொடை பிடிக்கிற ஒரு சொறி பாறையில் ஒரு கைக்கம்போடு நின்று வெள்ளாம காடு பசப்பு காட்டுற அழகையே பார்த்து பார்த்து அருள் வந்து போனார் பேயத்தேவர். சாமி எங்கேயோவா இருக்கு, இந்த வெள்ளாம காட்டில் தான் இருக்கு என்று சொல்லி கொண்டார். இச்சி மர மேட்டில் ஒத்தையடி பாதையில் யாரோ வாரது தெரிஞ்சது. ஆனால் பொண்ணோ அடையாளம் தெரியலை. விளைஞ்ச வெள்ளாம காட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பசி எடுக்காது. சோளத்தட்டைகளின் கவுட்டுக்குள்ளே காற்று நுழைஞ்சு எவன் கேட்குறதுன்னு அழிச்சாட்டியம் பண்ணி மொத்த காட்டுக்கும் கிச்சு கிச்சு மூட்டிட்டு போகிற போது சோளத்தட்டைகள் தலையாட்டி கலகலன்னு சிரிக்குங்க. திமிரப்பாரு, சொல்லிட்டு சிரிங்க சோளத்தட்டைகளா என்று செல்ல கோபம் கோபித்து விட்டு தானும் சிரித்து கொள்வார் பேயத்தேவர். ஒத்தையடி பாதையில் தூரத்தில் வர ஆள் மஞ்ச துணி உடுத்திருந்தது மட்டும் தெரிஞ்சது. இப்பவும் ஆனா பொண்ணா அடையாளம் தெரியல. தட்டாம்பூச்சிகள் என்று சொல்லக்கூடிய தும்பிகள் சோளத்தட்டைகளின் மேல் பளிஞ்சடுகுடு விளையாடி பாடி திரிந்தன. ஏதோ சண்டைக்காரக மாதிரி விடமாட்டேன்னு விரட்டுறதும் ஒன்ன ஒன்ன விரட்டி பிடிச்சிட்டா சரி, நமக்குள்ள சண்டை சத்தம் வேணாம்னு சமாதானமா போறதும் பார்க்க பார்க்க ஆச்சரியந்தான். இந்த தட்டாம்பூச்சிகள் எப்படித்தான் வம்ச விருத்தி பண்ணுதுகளோ, ஒன்று மேலே ஒன்று உக்காந்த உடனேயே சோழி முடிஞ்சு போகுதோ, இருந்தாலும் இருக்கும் என்பது போல் தலையாட்டி கொண்டார் பேயத்தேவர். ஒத்தையடி பாதையில் வார உருவம் இப்போ லேசாக அடையாளம் தெரிஞ்சது. யாரோ ஒரு பொம்பளை மஞ்சச்சீலை கட்டி வரா. இந்த காக்கா குருவிகள் மட்டும் இல்லாட்டி காட்டுக்கே ஒரு கலகலப்பு வந்திருக்காதுன்னு நினைப்பார் பேயத்தேவர். தட்டச்சிட்டுக சோளக்கருதை கொத்தி திங்கிறதே ஒரு அழகுதான். கருத மேலே வசதியாக உக்காந்துக்கிட்டு அது முழுங்காமல் அங்கிட்டும் இங்கிட்டும் தலையை திருப்பி ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாயில் இருக்கிறத முழுங்கிட்டு அடுத்த சோளம் கொத்துங்க. விளக்கு மாற்று குச்சி மாதிரி காலை வச்சுக்கிட்டு என்ன விவகாரம் பண்ணுதுக, கொத்திட்டு போகுதுக. பாவம், விவசாயம் பண்ணுறது காக்கா குருவிக்கும் சேர்த்து தான். நம்மளும் விரட்டிட்டா அதுக எங்கிட்டு போகும். மஞ்சசீலக்காரி இப்போது கண்ணுக்கு சிக்கிற தூரத்தில் வந்தாள். கையில் ஒரு சிவப்பு பை பிடிச்சி இடுப்பில் ஒரு கைப்பிள்ளையோடு தலைவிரி கோலமாக வர்றான்னு மட்டும் தெரியுது. யாரோ யார் காட்டு சிறுக்கியோ. பாறையில் நின்று கொண்டிருந்த பேயத்தேவர் உடம்பை அரைவட்டமாக திருப்பி கம்பங்காடுகளின் மீது பார்வை செலுத்தினார். கம்பங்கருதுகளில் ஒன்று ரெண்டு விளையாம போனாலும் கம்பந்தட்டைகள் மட்டும் கொழுத்து வளர்ந்துருச்சுக. கருது மனுஷனுக்கும் கம்பந்தட்டை மாட்டுக்கும். கருது விளையாம போனாலும் கம்மந்தட்டை விளையாம போறதில்ல. என்ன அர்த்தம்? ஏலே பாவி மனுஷா, உன்னை விட மாடு பாடுபட்டிருக்கடா. நீ பஞ்சம் பொறுப்ப, மாடு பொறுக்குமா? அதான் ஓம் பசிக்கு விளையாம போனாலும் மாட்டுக்கு தீவனமா வளர்ந்து நிற்கிறோம்னு கம்மந்தட்டைக சொல்லுதுக. தனக்கு தெரிஞ்ச தத்துவம் பேசி கொண்டார் பேயத்தேவர். யாரா அவ மஞ்சச்சீலக்காரி கம்மங்காட்டுக்குள்ள வாரவ? யாத்தே நம்ம மின்னலு மாதிரி இல்லை இருக்கா? ஆமா, அவதான் மின்னலு. ரெண்டாவது மக மின்னலு. எப்பே நாம் பொழைச்சதெல்லாம் போச்சப்பே, காடெல்லாம் கேட்க கத்தினால் மின்னலு. கைக்கம்போடு பாறையிலிருந்து படீரென்று தவி சில்லி முள்ளு பாதை வழியோடி ஆத்தா அழுவது கண்டு அரண்ட கை குழந்தையை ஏந்தி எடுத்து மார்போடு புதைத்து கொண்டு என்னாச்சு தாயி, சொல்லிட்டு அழு கழுத என்று பதறினார் பேயத்தேவர். என் புருஷன் கந்து வட்டிக்காரனை வெட்டி கொண்டு புட்டு எங்கேயோ தலைமறைவாக ஓடி போயிட்டானப்பே. போலீஸ்காரக அடி பொறுக்காமல் ஒத்தையடி பாதையில் ஓடி வந்தனப்பே, கதறினால் மின்னலு. இது வேறையா? இந்த இத்து போன பேயத்தேவன் எத்தனையே தாங்குவேன். குழந்தையை மார்பில் அணைத்துபடி வரப்பில் உடைந்து உட்கார்ந்தார் பேயத்தேவர். விளைஞ்ச கம்பந்தட்டைகளுக்குள் புகுந்து பேயாட்டம் ஆடிவிட்டு போனது ஒரு சூறாவளி காத்து. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.